ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையால் கீரிப்பள்ளம் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் நகர்பகுதியில் உள்ள கீரிப்பள்ளம் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நகராட்சிக்குட்பட்ட வண்டிப்பேட்டை, வாஸ்து நகர், சானார்பதி உள்ளிட்ட பல இடங்களில் சாலைகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. நஞ்சகவுண்டப்பாளையத்தில் 20-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கீரிப்பள்ளம் ஓடை வெள்ளம் தடப்பள்ளி வாய்க்காலில் கலந்ததால் பாரியூர், வெள்ளையாளப்பாளையம் மற்றும் நஞ்சக்கவுண்டம் பாளையம் ஆகிய இடங்களில் பாசன வயல்கள் மூழ்கின. விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மம்சாபுரம், வன்னியம்பட்டி, கிருஷ்ணன் கோவில், மல்லி, கூமாப்பட்டி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று இடியுடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேனி, பெரியகுளம், கம்பம், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தூத்துக்குடியில் நகர்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தாளமுத்து நகர், புதுக்கோட்டை, முத்தையாபுரம் ஆகிய இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் விளைவாக தாழ்வான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சத்திர ரெட்டியப்பட்டி சாலையில் உயரமாக இருப்பதால் தெருவிற்குள் மழைநீர் தேங்கி நிற்கிறது. வீட்டிற்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். பஸ் ரோட்டுக்கு ஃபுல்லாக மேலே ஏற்றி மேடாக்கிட்டாங்க. அந்த தெருவில் கீழே இருக்கிற எல்லா பகுதியும் பூரா வீட்டுக்குள்ளே நைட்டு ஃபுல்லாக தண்ணி தான். ரோட்டில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துடுது. பூரா எல்லாரும் அவங்கவுங்க கட்டுறதாக உட்காந்து வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தான். அதுக்கு ஒரு ஓடை மாதிரி எடுத்து எங்களுக்கு வசதி பண்ணி தரணும். தராமல் நாங்கள் நைட்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியுமா? அது செய்ய முடியாது. சாலை நல்லா உயர்த்திட்டாங்க. வீட்டுக்குள்ளே எப்படி மனசில் குடியிருக்கிறது? இருக்க முடியல. இதனிடையே தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, கேரளம், தெற்கு உள் கர்நாடகா, லட்சத்தீவு ஆகிய பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது.